காதல்னாலே ரொம்ப ஒரு அழகான விஷயம் இல்லையா? அதுவும் ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்களோட தகுதியெல்லாம் பார்க்காம நமக்கு அவங்க மேலே வர அந்த காதல் இன்னுமே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு மன்னருக்கும் ஒரு பணி பெண்ணுக்குமான ஒரு காதல் கதையை இன்றைக்கி நீங்கள் கற்பனை உலகம் மூலமாக பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். மாலவிகா அக்னிமித்ரம், இது காளிதாசல் அவர்களால் எழுதப்பட்ட சமஸ்கிருத முதல் காதல் காவியமாகும். இதை வந்து அவங்க 5 பாகங்களாக எழுதியிருக்காங்க. இதில் வந்து அப்போதைய மகாராஷ்டிரக்கும் மத்திய பிரதேசருக்கும் இருக்கிற அரசியலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இருக்கிற மத்திய பிரதேசத்தில் விதிஷாங்கர் நாட்டை ஆண்டு வந்தவர் தான் அக்னிமித்ரர். அவருக்கு 2 மனைவி. முதல் மனைவி பேர் தாரிணி, 2வது மனைவி பேர் ஈராவதி. என்னடா காதல் கதைன்னு சொல்லிட்டு 2 மனைவி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அந்த காலத்துலலாம் அரசியல் காரணங்களுக்காகவே வந்து மன்னர்கள் வந்து விருப்பமே இல்லாமல் பல திருமணங்களை வந்து பண்ண வேண்டியதாகிடுச்சு. பெண்களும் இதை ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் செஞ்சாங்க. ஆனால் மன்னர்களுக்கு ஏதோ ஒரு மனைவி மேதான் அளவு கடந்த ஒரு காதல் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த காதல் கதையும் இருக்கும். அரண்மனையில் ஒரு நாள் வந்து நாட்டிய கலைஞர்களான கானதாசருக்கும் ஹர்தத்துக்கும் இடையே வந்து யார் வந்து சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு. இதை வந்து தீர்த்தி வைக்கிறதுக்காக வந்து அவையுடைய கேளிக்கையாளர்னா அந்த காலத்தில் வந்து நாட்டிய நிகழ்வு, நாடக நிகழ்வு இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஏற்படுத்தி தருவாங்க. கௌதமர் வந்து கேளிக்கையாளர் மட்டுமே கிடையாது, அக்னிமித்தருடைய குழந்தை பருவ நண்பரும் கூட. இவர் வந்து என்ன பண்ணார்னா வந்துட்டு ஒரு நாட்டிய போட்டியை வந்து வைக்கலாம், அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து திறமைசாலி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாங்க. அதே மாதிரி போட்டியை வந்து ஆரம்பித்தாங்க. அதில் கானதாசர் என்ன பண்ணார்னா தனக்கு பதிலாக வந்து தன்னோட மாணவியான மாலவிகா வந்து ஆட செய்தார். மாலவிகா, ஆமாங்க, இவ தான் வந்து நம்ம கதையோட கதாநாயகி. இவள் வந்து ஒரு பேரழகி, ஆடல் பாடல் இதில் ரெண்டுலேயுமே வந்து ரொம்பவே வந்து திறமைசாலியாக இருப்பாள். அதனாலே வந்து கானதாசர் வந்து இவளை வந்து போட்டியில் கலந்துக்க செய்தார். போட்டி வந்து ஆரம்பமானது. அப்போ வந்து கௌதமர் என்ன பண்ணார்னா முதல் முதல் வந்து மாலவிகாவை தான் வந்து நடனமான சொன்னார். மாலவிகா ஆடவும் ஆரம்பித்தாள். அவள் ஆடவும் மட்டும் இல்லை பாட்டு பாடிட்டே கூட நடனம் ஆடினாள். அவளோட அழகுலையும் அவளோட பாடல் நடன திறமையும் பார்த்து அரசர் வந்து அவளை பார்த்த அக்கணமே வந்து அவள் மேலே காதல் வயப்பட்டாருங்க. இதை வந்து கௌதமர் வந்து அவர் அரசரோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலுமே வந்து அரசர் முகத்தில் ஏதோ ஒரு சின்ன ஏக்கம் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. என்னென்னா மாலவிகா வந்து எவ்வளோதான் வந்து அழகாக இருந்தாலுமே அவளுக்குள்ளே ஏதோ ஒரு சோகம் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அது அவளோட அழகையும் தாண்டி அரசரோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இதை வந்து அரசரோட ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. மாலவிகா சிரித்திட மாட்டாளா அப்படின்னு இதை கௌதமரும் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அரசர் இதுக்காக தான் வந்து ஏங்கிட்டு இருக்காருன்னு உடனே கௌதமரும் ஒரு சின்ன நகைச்சுவை சொன்னாரு. இதை கேட்டு அவையும் சிரிச்சுது, மாலவிகாவும் சிரிச்சிட்டா. அரசருக்கோ ரொம்பவே திருப்தி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அக்னிமித்ரோட வாழ்வில் 2 நிகழ்வு வந்து நடக்கணும்னு இருந்தார். ஒன்று மாலவிகாவை திருமணம் செய்யணும்னு, இன்னொன்று தன்னோட நண்பனான மாதவசேனா வந்து யக்னசேனா அப்படிங்கிற மன்னர்கிட்ட வந்து கைதாகியிருக்காரு. யக்னசேனா யாருன்னா இவர் தான் வந்து இப்போ இருக்கிற மகாராஷ்டிராவில் விதர்பாங்கிற இடத்த வந்து அந்நாளில் வந்து ஆண்டு வந்தவர். அவரோட உறவினர் தான் வந்து மாதவசேனாவும் அவரோட தங்கையும். ஆனால் வந்து ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலையில் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு மனஸ்தாபத்தினால அவர் வந்து என்ன பண்ணார்னா யக்னசேனா வந்து மாதவசேனா வந்து சிறையில் அடைச்சிட்டாரு. இதனால் சங்கடமான அக்னிமித்தர் என்ன பண்ணார்னா வந்து எப்படியாச்சும் தன்னோட நண்பனை வந்து அவர்கிட்ட விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முறை வந்து கடிதங்கள் வந்து எழுப்பினார். அதை வந்து அனுப்பிட்டே தான் இருந்தார். ஆனால் அது யக்னசேனா வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இதனால் அக்னிமித்தருக்கு ரொம்ப கோவம் வந்து அவரோட முதல் மனைவி தாரிணியோட அண்ணனான வீரசேனாவை அனுப்பி மாதவசேனாவை எப்படியாச்சும் விடுவிக்கும்படி அனுப்பிச்சு வச்சுருந்தாரு. இது ரெண்டுமே வந்து அவருக்கு நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இது மட்டுமல்லாமல் அவருக்கு மாதவசேனாவோட தங்கையும் வந்து ரொம்ப நாளாக காணும் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுது. அதுக்காகவும் நிறைய பேர்த்த அனுப்பி பார்க்க தான் செஞ்சார். ஆனால் அவருக்கு அந்த தங்கை வந்து கிடைக்கவே இல்லை. இப்படியே பல நாட்கள் போச்சு. ஒரு நாள் தாரிணி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா தோஹதா அப்படிங்கிற ஒரு வழக்கை வந்து செய்யணும். இந்த தோஹதா அப்படின்னு என்னன்னா அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து அரச அசோக மரத்தில் வந்து அவங்களோட கால் வைப்பாங்க. அது வச்சாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த மரத்தில் வந்து பூ பூத்துரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அதை வந்து தாரிணி அரிசியால் அன்றைக்கி பண்ண முடியல. ஏன்னா
அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஊஞ்சல்லேருந்து கீழே விழுந்துட்டனால அவங்களோட காலை வந்து பலமாகவே அடிபட்டுருச்சு. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட பணிப்பெண் தான் மாளவிகா. இதை சொல்ல மறந்துட்டேன், தாரிணியோட பணிப்பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாளவிகா. மாளவிகாவும் இதுக்கு தயங்கனா, ஆனால் அரசு என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, நீ வந்து உன்னோட கால் பட்டு அந்த அசோக மரத்தில் 5 நாளில் வந்து பூ பூத்துருச்சுன்னா உனக்கு என்ன ஆசையோ அதை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னாங்க. மாளவிகாவும் வந்து சந்தோஷமாகவே வந்து தோட்டத்து பக்கம் போய் அந்த அசோக மரத்து மேலே தன்னோட கால் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அரசரும் கௌதமரும் வந்து தோட்டத்து வழியாக வந்தாங்க. மாளவிகா அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே வந்துட்டு அவங்க வந்த வேலையவே மறந்துட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு மாளவிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட அறியாத மாளவிகாவோ அரசர் மீது தனக்கு இருக்கும் காதலை பற்றி முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. இதை அரசரும் கேட்டுட்டு தான் இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து வந்து இன்னொரு பணிப்பெண்ணான பொக்லவாளிகா அங்கே வந்து தோஹாதா வந்து மாளவிகா பண்ணனால அவளோட காலுக்கு வந்து அழகான பண்ணிட்டு இருந்தா. பண்ணிட்டு இருக்கும்போது கூட சும்மா இல்லாமல் அரசருக்கு உன் மீது ஏதோ ஈர்ப்பு இருக்குது என்று இந்த மாதிரியெல்லாம் வந்து மாளவிகாவுக்கு இன்னும் வந்து ஆசை வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இந்த காட்சியை அரசரும் கௌதமரும் மட்டும் பார்க்கல, ஈராவதியும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஈராவதி அரசரோட 2வது மனைவி. அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னா, அரசரோட ஊஞ்சலாடுவதற்காக அரசரை வந்து அழைச்சிருந்தாங்க. அரசரும் அதுக்காக தான் வந்து தோட்டத்து பக்கம் வந்தார். ஆனால் மாளவிகாவை பார்த்தோன்னே அங்கேயே நின்றுட்டார் இல்லையா. இதனால் ஈராவதியை வந்து ரொம்ப நேரமாக காத்திருந்தேன், என்னடா இன்னும் அரசர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த காட்சியை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாங்க. உடனே தூண்லேருந்து வெளியே வந்து மாளவிகா தோட்டத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு கோவப்பட்டு ஈராவதி சும்மா இல்லாமல் நேராக போய் தாரிணி அரசிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. தாரிணி அரசியும் கோவப்பட்டு மாளவிகாவையும் பக்லவாளிகாவையும் சிறையில் அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறை காவலர்கள்கிட்ட போயும் என்னோட நாகமோதிர முத்திரம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து விடுவிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணையும் பிறப்பிச்சிட்டாங்க. இதனால் அரசராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அரசருக்கோ ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு. கௌதமரும் இவருக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ தான் ஒரு நாள் அவருக்கு ஒரு வழி கிடச்சிது. ஒரு நாள் வந்து நம்ம தாரிணி அரசியை வந்து அவங்களோட கால்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஊஞ்சல்லேருந்து கீழே வந்தாங்க இல்லையா, அதை வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதை பார்த்து கௌதமருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா வந்து தனக்கு பாம்பு கடி கடித்ததாகவும் அதை வந்து மருத்துவர் வந்து ஒரு நாக முத்திர மோதிரம் இருக்கிற வச்சு தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு அரண்மனையில் வந்து பரப்பி விட்டார். இதை கேட்ட தாரிணி அரசியும் ரொம்ப பாவப்பட்டு அங்கே அந்த மோதிரம் எதுக்காக வந்து உபயோகப்படுதுன்னு கூட தெரியாமல் அந்த மோதிரத்தை கலட்டி மருத்துவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. மருத்துவரும் அதை நேராக கொண்டு போய் கௌதமர்கிட்ட கொடுத்து கௌதமரோ அதை வச்சு சிறை காவலர்கள்கிட்ட காட்டி அவங்க ரெண்டு பேருமே விடுவிச்சிட்டாங்க. இதெல்லாம் விடுவிச்சக்கப்புறம் இவங்க மூணு பேருமே என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு தோட்டத்து பக்கம் போய் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட ஈராவதி கண்ணை மாட்டிக்கிட்டாங்க. ஈராவதி வந்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களோட போடி நாடகத்தையும் தெரிஞ்சிட்டாங்க. இதை அரசரும் பார்த்துட்டாரு. அரசருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே கௌதமரோட அறிவுரை சொன்னார், ஒரு அவையை கூட்டும்படி. அதன்படி அவையும் கூடப்பட்டது. அரசவையில் வந்து அரசர், கௌதமா, மாளவிகா, பொக்லவாளிகா, ஈராவதி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போது என்ன பேசுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு சலசலப்பம் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா அங்கே நின்றுட்டு இருந்த வீரசேனாவும் வீரசேனாவால் காப்பாற்றப்பட்ட மாதவசேனாவும் வந்திருந்தாங்க. மாதவசேனாவை பார்த்த உடனே அக்னிமித்தருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், உடனே போய் கட்டி தழுவிக்கிட்டார். ஆனால் மாதவசேனா கண்ணில் இன்னும் ஏதோ ஒரு வருத்தம் இருந்தது. அதை பார்த்து அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட நண்பன் இதுக்காக தான் வருத்தப்படுறாங்கிறத சொல்லி தன்னை மடித்து விடும்படியும் கூறினார். என்னென்னா, நான் எவ்வளோ தேடி பார்த்தேன் உன்னோட தங்கையை, ஆனால் உன்னோட தங்கை எங்கே போனானே தெரியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னார். உடனே கௌதமர் அங்கே வந்துட்டு, எதற்காக இந்த வீண் கவலையம்மாண்டா, அதான் நான் உன்னோட தங்கையை தானே நீங்கள் உயிருக்குயிராக காதலிக்கிறீர்கள் என்றார். அக்னிமித்தருக்கோ ஒன்றும் புரியவில்லை, என்ன கூறுகிறாய் கௌதமா, நான் எங்கே இவளோட தங்கையை காதலித்தேன், என்ன உளறுகிறாய் நீ, நான் உளரவில்லை மன்னா, உண்மையை தான் கூறுகிறேன் என்று கூறி மாளவிகாவை கௌதமர் அழைத்து வந்து மாதவசேனாவிடம் முன் நிப்பாட்டினார். மாதவசேனாவுக்கு தன் தங்கையை பார்த்தவுடன் அவ்வளவு ஆனந்தம். மாளவிகா மாதவசேனாவிடம் வந்து, என்னை காண தங்களுக்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டதா அண்ணா, எனக்கென்று இருந்த ஒரு உறவையும் நான் எழுந்து விடுவேனோ என்று பயந்து பல நாட்கள் நான் தூங்காமல் இருந்தேன், இன்று தான் எனக்கு பெரும் நிம்மதி கிடைத்தது என்று கூறி அண்ணனிடம் தோளில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தார்.
நாம் எப்போது நம் நாட்டிற்கு போவோம் என்று அவள் கேட்க அவன் அண்ணன் பதில் கூறும் முன் அங்கே இன்னொரு பெண்ணின் குரல் கேட்டது. ஆம், தாரணி. தாரணி அங்கு வந்து அதற்கு அவசியம் இல்லை பாலவிகா என்று தன்னிடம் இருந்த அசோக மலர்களை காட்டினாள். இது உனக்கு நினைவு இருக்கிறதா? நான் என்ன கூறினேன்? உன் பாதம் பட்டு 5 நாட்கள் இது பூ பூத்து விட்டால் உனக்கான ஆசை என்னவோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்றேனே, அது இன்று நிறைவேறப்படும். உனக்கு சம்மதமா என்றால் மாளவிகா எப்படி சபதம் சொல்லாமல் இருப்பாள்? ஆகவே ஒரு நன்னாளில் அரசவையில் அரசர்கள் சூழ, மக்கள் சூழ, மாளவிகாவுக்கும் அக்னிமித்தருக்கும் இனிதே திருமணம் நடைபெற்றது. பிறகு யக்னசேனாவும் மாதவசேனாவும் தான் இருவரும் சேர்ந்து விதர்பாவை நல்லாட்சி செய்வோம் என்று உறுதிமொழி கொண்டனர். இவ்வாறு மாளவிகா அக்னிமித்திரத்தை காளிதாசர் எழுதி முடித்துள்ளார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கற்பனை